அவர் கேபிள் சங்கர் இருக்கார், அவருக்கு பல மகங்கள் உண்டு. ஒரு பக்கம் எழுத்தாளர், ஒரு பக்கம் பேச்சாளர், ஒரு பக்கம் இயக்குனர், ஒரு பக்கம் கதாசிரியர், ஒரு பக்கம் யூடியூபர். இப்படி பன்முகத்திறமை கொண்ட கலைஞராக இருக்கின்ற கேபிள் சங்கர் எழுதியிருக்கின்ற புத்தகம்தான் பிரம்மா சுயம்புகளின் கதை என்கின்ற புத்தகம். இந்த புத்தகம் எதை அடிப்படையாக கொண்ட புத்தகம்னா, கேபிள் டிவி தொழிலை அடிப்படையாக கொண்ட புத்தகம். தொண்ணூறுகளிலே பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்ததில் இந்த கேபிள் டிவிக்கு முக்கியமான பங்குண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த கேபிள் டிவி தொழிலுக்கு பின்னாலே வன்மம் இருக்க, அது பலமாக சில இடங்களில் பெருகியது, பல போராட்டங்கள் வெடித்தன. இந்த கேபிள் டிவி தொழிலை பற்றி மிகவும் சரியாக அறிந்தவர் கேபிள் சங்கர் அப்படின்றதுனால அதை மிக அருமையான ஒரு நாவலாக எழுதியிருக்காரு. முக்கியமான பாத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த நாவலில் மூன்று பாத்திரங்கள் தான். அந்த மூன்று பாத்திரங்களை வைத்து பின்னப்பட்ட ஒரு கதை தான் இது. திரைப்படமாக எடுப்பதற்குரிய எல்லா விஷயங்களும் இந்த நாவலில் இருக்கிறதுனால இதை திரைப்படமாக ஆக்குகின்ற ஒரு முயற்சியில் இப்போ கேபிள் சங்கர் ஈடுபட்டிருக்காரு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வெளிவருக்கு முன்னாலே இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போதே ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான நடையில் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கேபிள் சங்கர். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நாளைக்கு உங்களோட பேசப்படுற படத்தோட பேர் வந்து ரைட்டர். இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுலேருந்து, டீசர் வந்ததுலேருந்து, இந்த படத்துடைய டிசைன்ஸ் ஒன்று ஒன்றா சந்தோஷ் நாராயண டிசைன்ஸ் வர ஆரம்பிக்கிறதுலேருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை படம் பார்க்குற ஆடியன்ஸ்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டே இருந்துச்சு. நான் ஒரு ஸ்பெஷல் ஷோவில் இந்த படம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் ஷோவில் வந்து ஒரு மனப்பான்மை இருக்கு என்னன்னா, நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணவங்க அத்தனை பேரும் வந்து நம்ம அவங்க மனசு கோணாமல் இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் நடக்கும், பொய் சொல்லணும்னு நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது மொத்த தியேட்டரில் ஒரு 750-800 பேர் வந்து தியேட்டரில் கை தட்டி அந்த கிளைமேக்ஸை வரத்தை பார்க்கும்போது தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான படம்னு. சரி, ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர், அவர் வந்து போலீஸ் சங்கம் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தொடர்ந்து பல வருடங்களாக போராடிட்டு இருக்கிறாரு. அதை அந்த மாதிரியான விஷயம் ஸ்ட்ராங்காக ஆகும்போது அவர் வந்து ஒவ்வொரு அடியும் வந்து ஏதாவது தண்டிக்கப்படுறாரு, அவமானப்படுத்தப்படுறாரு. அதையெல்லாம் தாண்டி போலீஸுக்கு சங்கமும், ஏன்னா போலீஸ் வந்து எப்படிப்பட்ட மன உளைச்சல்லாம் இருக்காங்கன்றதுக்காக போராடிட்டு இருக்காரு. அவருக்கு அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது அவரை வந்து திருப்பி வந்து பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபராக வந்து சென்னைக்கு டிப்ளிகன்ல ஒரு ஸ்டேஷன் மாத்திடுறாங்க. டிப்ளிகன் ஸ்டேஷன்ல அவரை வந்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம ஒரு பாராடூட்டிக்கு போட்டு விட்டுட்டு ஒரு பையனை பார்த்துங்கன்னு சொல்றாரு. அந்த பையனை இல்லீகலா ஒரு கண்ட இடத்துல பன்னெண்டு லாட்ஜில் அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன் அவனை அடைச்சி வச்சிருக்காங்க, அந்த எதற்காக அடைச்சி வச்சிருக்காங்க, அதற்கு பின்னணி என்ன, அந்த அடைச்சி வச்ச விஷயம் ரொம்ப சீரியஸாகிறதுக்கான காரணம் வந்து யாரு, இப்படி பல விஷயங்களுக்கான ஆன்சர், அந்த பையனுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றதும், அதுக்கு சமுத்திரகனி கேரக்டர் என்ன உதவினதுன்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். புதுசான ஒரு களம், அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கிற மக்கள், அதுக்கு இருக்கிற உயர் அதிகாரிகள், அந்த உயர் அதிகாரிகளுக்குள்ள இருக்கிற ஈகோ பிளஸ் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், இந்த ஒர்க் ப்ரெஷரோட சேர்த்து வச்சு அதோட என்விரான்மெண்ட், அதுல ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படியோட மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்கப்படுது, உயர் அதிகாரிகளுக்கு அது கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் எந்த அளவுக்கு மதிக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவருக்கு கீழே இருக்கவங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேஷனை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா அப்படியே கடக்கட கடக்கடன்னு ஓப்பன் ஆகுது. இதுல ரொம்ப நுணுக்கமா நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து இந்த படத்தோட இயக்குனர் பிராங்க்லின் ஜாக்கப் வந்து ரொம்ப அற்புதமான ரைட்டிங்ல இந்த டீடைல் ரைட்டிங்ல வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து தண்டனைக்கு உள்ளாகாமல் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ராஜான்ற ஒரு கைதி, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா எடுபடிகளையும் செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேவை செஞ்சுட்டு அது ஒரு தண்டனையாவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மூலமா போலீஸ்காரங்களை கிண்டல் பண்ணதாகட்டும், அதே போல வந்து உயர் அதிகாரிகளுடைய ப்ரெஷரு, ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து காப்பாற்ற வேண்டிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகாரத்தை வந்து யார் மேல எப்படிலாம் துஷ்பிரயோகம் பண்றாங்க, அந்த துஷ்பிரயோகம் பண்றது வந்து என்ன ப்ரெஷர்ல பண்றாங்க, அவங்க வந்து புடிச்சு பண்றாங்கன்றதெல்லாம் கிடையாது, அது வந்து அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர்ல எப்படி அது கன்வெர்ட் ஆகுது அந்த விஷயம், அந்த அது வந்து எந்த விதமான ஒரு கில்ட்டே இல்லாம அவங்க வந்து எப்படி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண, எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று பாணான்னா நமக்கு இந்த வேலை முடிஞ்சா போதும்னு நினைக்கிற மனப்பான்மை எப்படி வருது, அதுக்கான அதிகாரத்துக்கான ஒரு ப்ரெஷர் என்ன, அதுக்கு மேல இருக்க அதிகாரம் என்ன பண்ணுது, அவங்க எப்படியெல்லாம் அதை வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்ற விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயில்டா அட்டகாசமா போர் அடிக்காம மனசு வந்து அப்படியே ஃபுல்லா பதைக்க பதைக்க வந்து நம்மளை வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த படத்துல த பெஸ்ட் நடிப்பு அப்படின்னு நான் சொல்ல போனீங்கன்னா எல்லாருமே சொல்லலாம். அதுல மிக குறிப்பா சொல்ல வேண்டிய ஆள் வந்து யாருன்னா சமுத்திரகனி. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த படத்துல பாத்திருப்பீங்க, அந்த படத்துல பாத்திருப்பீங்க, இதுல கிண்டல் பண்ணிருப்பான், அதுல கேலி பண்ணிருப்போம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு டெடிக்கேட்டட் கில்ட்டியா தன்னாலதான் இந்த மாதிரி இந்த பையனுக்கு நடக்குதுன்ற விஷயத்திற்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அதை மொத்தத்தையும் தன்னுடைய பிரச்சனையா மாத்திட்டு அதுல இருந்து அந்த பையனை காப்பாற்ற முயற்சி ஆகட்டும், அதுல நடிப்பாகட்டும், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் அவமானப்படுற சீன் ஆகட்டும், சின்ன சின்ன ஐ மூமெண்ட்ஸ், பாடி லாங்குவேஜ், அந்த தொப்பையை வச்சுட்டு சின்ன இருக்கிற ஒன்று பெருமூச்சு ஊத்து நடந்து போறது, ஒரு இடத்துல கெட்டா நடந்து போறது, ஒரு ஒரு காட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு உயர் அதிகாரி வந்து அவர் பயங்கரமா பாராட்டிட்டு இருப்பாரு, ஆனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இவரு பிடிக்காது, அந்த அவர் பாராட்டுறது இவருக்கு பிடிக்காது, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து பண்ற ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, எக்ஸ்டர்னல் ரைட்டிங் அந்த பர்ஃபார்மன்ஸ். அந்த இடத்துல ஒரு கிரைம் சீனை வந்து ஒரு ரைட்டரோட வேலை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு ரைட்டரோட வேலை வந்து என்னன்றத வந்து ரொம்ப அற்புதமா ஒரு சீன்ல வந்து ஒரு கிரைம் சீன் எழுதுறத வச்சு காட்டியிருப்பாங்க. சீன்ல செம்ம ஒர்க், அந்த ஒர்க், அந்த 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 டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசம். ஏன்னா நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர் அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து அவர் ரைட்டரா வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க, என்னதான் பனிஷ்மெண்டா இருந்தாலும் ரைட்டரா டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னா அங்க இருக்கிற பழைய ரைட்டர் என்ன ஆவான்னு கேட்பாங்க. அந்த பழைய ரைட்டர் வந்து பழைய போலீஸ்காரங்க வந்து அவர் சீக்கிரம் வந்து மாத்தி விட்டுற மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும், இவர் பனிஷ்மெண்ட் போகும்போது எப்படியான அவமானப்படுத்துறாங்கன்ற விஷயம். அதே போல வந்து ஒரு சேசிங் சீன்ஸ் எடுத்த விஷயம் ஆகட்டும், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பராக்கிரமனான ஒரு போலீஸ்காரர் கிடையாது, ரொம்ப வருஷமா டேபிள் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ரைட்டரா இருந்தவர். அவர் வந்து அவரோட ஆக்ஷன் பிளாக்ல பண்ணும்போது நடக்கக்கூடிய அவரோட ஆட்டிடியூட்ஸ், அந்த ஆட்டிடியூட்ஸ் ரொம்ப அட்டகாசம். அதே போல ஒரு ஒரு பத்து சீன் வச்சு எழுத வேண்டிய ஒரு காட்சியை ஒரு இயக்குனர் வந்து அவர் ஜஸ்ட் லைக் தட் வந்து தாண்டி போறாரு. அதாவது ஹீரோ இந்த கதையோட நாயகனான சமுத்திரகனிக்கு காலம் போன காலத்துல ரெண்டாவது பொண்டாட்டி, அவர் மூலமா ஒரு குழந்தை இருக்கு, அதற்கு முதல் பொண்டாட்டிக்கு மேல குழந்தை இல்லைன்ற காரணத்தினால கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்கிறாரு. ஆனா அதே ஒரு கில்ட்டா தான் ஃபீல் பண்றாரு. ரெண்டு பேரும் எதிர் எதிர் வீட்டுல இருக்காங்க, இந்த பையன் அவங்க வீட்லயும் வளர்றான், எங்க வீட்டுல வளர்றான்னு தாண்டி ஒரு கில்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்த கதையோட ஓபனிங் சீன்ல ஒரே ஒரு ஷார்ட்ல அட்டகாசமா சொல்லியிருக்காருன்னா அந்த டைரக்டருடைய ரைட்டிங்கும் நீங்க வந்து எப்படி நான் பேஸ் பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த படம் நெடுக ஏகப்பட்ட இடத்துல அவரோட ரைட்டிங்கும் டெடிக்கேஷனும் டீட்டெயிலிங்கும் அந்த காட்சிகளை வந்து அந்த கில்ட்டின் இந்த மொத்த படமே சமுத்திரகண்ட கேரக்டருடைய கில்ட்டில் தான் ஓடுது. இது அது புரிஞ்சுக்கிட்டேங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக எழுதப்பட்ட கேரக்டர். அதை வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ண வந்து மட்டகாசம். ஒரு காட்சியில் வந்து அவருடைய மனைவிகிட்ட வந்து பேசி புலம்பணும், தன்னால தான் அப்படி ஆகிப்போச்சுன்னு புலம்பணும். அவர் புலம்பணும் நெஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டாவது பொண்டாட்டிகிட்ட புலம்பிருக்கலாம், ஆனால் அவர் முதல் பொண்டாட்டிகிட்ட கூப்பிட்டு புலம்புவார். அந்த காட்சி வந்து அவர் நடித்த நடிப்பு ஆகட்டும், அது எதிர் சைடில் இருக்கிற ரிஷி ஆண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அட்டகாசம். இந்த மொத்த படமுமே யார் நல்லா நடிச்சாங்கன்னு சொல்லுது. இப்ப சுப்பிரமணிய சிவா வந்து அந்த பாதிக்கப்பட்ட இளைஞரோட அண்ணனா நடிச்சிருக்காரு, அவரு நல்லா நடிச்சிருக்காங்கன்றா நிச்சயமா அவருடைய கேரியர்ல, அவர் நடிப்பு கேரியர்ல இந்த படம் வந்து ஒரு சின்னதா ஒரு பெரிய மெயில்கலை வந்து தொட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். சமுத்திரகனிக்கு வந்து வாய்ப்பே இல்லை, இந்த படம் வந்து ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எங்கேயுமே ஓவர் மெலோட்ராமிக் பண்ணாம ட்ராமா பண்ணாம ரொம்ப கண்ட்ரோல்டா அந்த கேரக்டர் தனக்குள்ள உணர்ந்துகிட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. ஆரம்ப கட்ட காட்சிகள்ல வந்து பெரிய அளவுக்கு அவருடைய அந்த வயலின் இசை வந்து ஜெல் ஆகாம, இந்த படத்தோட ஜெல் ஆகாம போயிட்டே இருந்தாலும் கூட இந்த 2 hours கிளைமேக்ஸ் வரும்போது இந்த மியூசிக் வந்து தனியா எங்கேயும் பிரிச்சு தெரியாம ரொம்ப பவர்ஃபுல்லா உருவாயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா பிரதீப் காளிராஜாவுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப லைவா, எங்கேயுமே குளோரிஃபை பண்ணாத ஒரு ஒளிப்பதிவு. அதாவது நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதற்கு அது அதை நம்ம எப்படி கண்ணில் பார்ப்போமோ கிட்டத்தட்ட அதை அப்படியே வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு செட்டில் தான் எடுத்திருக்காங்க, ஆனால் அது வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண விதமாகட்டும், அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், சில ஏரியல் ஷார்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படத்துக்கு எந்த விதத்திலையுமே வந்து குறைவில்லாத உழைப்பை வந்து சினிமாட்டோகிராஃபர் பிரதீப் காளிராஜாவும் கொடுத்துருக்கிறாரு. கோவிந்த சேர்ந்தாவோட இசை போல எடிட்டிங் போல எல்லாமே ஒரு நல்ல டீமா வந்திருக்கு. முக்கியமா சொல்ல போனீங்கன்னா இந்த கேரக்டர் இந்த இதுல ராஜா கேரக்டர் நடிச்சிருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் பண்ற நக்கல் நெய்யாண்டி வந்து அட்டகாசம், அதுவும் போலீஸ பண்ற நக்கல் நெய்யாண்டி இருப்பாங்க. அது வந்து டைரக்டர் வச்சிருக்கிற சர்க்காசம், போலீஸ் துறை மேல வச்சிருக்கிற சர்க்காசங்களை தான் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அவரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா
இன்னொரு கேரக்டர் ஜான் ஜானி நடிச்சிருக்காப்ல அந்த பாதிக்கப்பட்ட இளைஞரும் டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் நடக்கிற ஒரு பாதிப்பு இருக்கு பாருங்க, அந்த பாதிப்பு காட்சியிலிருந்து ஒரு படம் பார்க்குறவங்க வந்து வெளியே வர்றதுன்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. ரொம்ப அழுத்தமான அட்டகாசமான நடிப்பு, அந்த கிளைமேக்ஸ் வந்து உண்மையாகவே வந்து படத்தில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது ஒரு கிளைமேக்ஸ் தான் சொல்லணும். இந்த படத்தில் மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது தான் இருக்குது. ஒரு படத்தில் மைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மைனஸ் இல்லாமல் வந்துச்சுன்னா அதுதான் அந்த படத்துடைய உலகத்துடைய கடைசி படம்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். எதுவுமே மைனஸ் இல்லாத ஒரு விஷயம் உருவாயிடுச்சுன்னா அதான் லாஸ்ட், அதுக்கப்புறம் உலகமே கிட்ட தேவையில்லை, புதுசாக உருவாக்க தேவையில்லை இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடு வருது, அது இனியா நடிச்சிருக்காங்க. அந்த இனியா நடிச்சிருக்கிற கேரக்டருடைய விஷயம் வந்து ரஞ்சித் படங்களுக்கான ஒரு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, ஜாதிய விஷயங்களை பற்றி பேசணுன்றதுக்காக அதை பற்றி நம்ம உள்ள நுழைச்சா மாதிரி திணிச்சா மாதிரி இருக்குன்றது மட்டும் தாண்டி இதில் குறைகளாக நான் வந்து எதையுமே சொல்ல மாட்டேன். முக்கியமாக அந்த உயரதிகாரம் நடிச்சிருக்கிற நார்த் இந்தியன் கேரக்டர் நடிச்சிருக்கிற ஒரு நடிகர் கூத்துப்பட்ட நடிகர்னு சொன்னாங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து அத்தனை இயல்பாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதில் பாராட்டப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இயக்குனர் எழுத்தாளர் ஃப்ராங்க்லின் ஜேக்கப்புடைய முழு டெடிக்கேஷனான ஒரு உழைப்பு, அதில் இருக்கிற டீட்டெயிலிங், அந்த டீட்டெயிலிங்க்கு அவங்க மற்ற நடிகர்கள்லாம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆதரவு, இது எல்லாம் நாமளும் படம் பார்த்துட்டு கொடுக்கணும். இந்த படம் கொண்டாடப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு படம், டோன்ட் மிஸ் இட். மூவிவுட் டாட் இன், தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் இருக்கிற எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் வெப் சீரிஸ் எல்லாத்தையும் மாதம் 30 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணது டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கேபிள் சங்கர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.